எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்டில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வர லெசன் நம்பர் 11, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் கூட சேர்ந்து ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதும், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய ஆக்டிவிட்டீஸ், அதோடைய ரியாக்ஷன்ஸை பற்றியெல்லாம் பார்க்குறது இந்த லெசன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு காம்பவுண்ட் பற்றி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். கார்பன் காம்பவுண்ட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஒன்று வந்து எத்தனால், இன்னொன்று வந்து எத்தனாயிக் ஆசிட். இந்த லெசனை நீங்கள் வந்து எப்படி வேணால் படிக்கலாம். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். இது எப்படி ரியாக்ட் ஆகுது, எங்கேருந்து எவ்வளவு ஹைட்ரஜன் எவ்வளோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது, அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது வந்து உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு புக் ஃபுல்லாகவே நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி படிப்பீங்க. இப்போ நீங்கள் இப்போ புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 11th 12th ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க டாபிக் உள்ளே போவோம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். எத்தனால் அப்படிங்கிறது எத்தில் ஆல்கஹால் எத்தனால். ஸோ எத்தனாலோடைய மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள், CH3CH2OH. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி நேம் வைக்கிறாங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு இந்த மாலிகுலர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாலிகுலர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே இந்த மாலிகுலர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவாங்க, C2H6O அந்த மாலிகுலர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மூணு மாலிகுலர் ஃபார்முலாவும் எது சொல்லுது அப்படின்னா, எத்தனால தான் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, டீஹைட்ரேஷன் ஹைட்ரான வாட்டர். ஸோ டீஹைட்ரேஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை வந்து நம்ம எத்தனால்லேருந்து ரிமூவ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம், அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஒன் ஆஃப் த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தான் என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். 443 கெல்வினில் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டை வந்து எத்தனாலில் வந்து போடும்போது வாட்டரை ரிமூவ் பண்ணி தரும். எப்படின்னா, எப்போவுமே வாட்டர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, H+OH- அப்படிங்கிற ஃபார்மேஷனில் தான் வந்துட்டு வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் H2O-னா H2O அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அது இல்லவே இல்லை. H+OH- அயான்ஸ் வந்து சேர்ந்து தான் H2O அப்படிங்கிற ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகுது. லைக்வைஸ் இந்த CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த OH ஜாயிண்ட் ஆகி H+OH- அப்படின்னு வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிற CH3ல வந்துட்டு ஒன்று போயிடுச்சுன்னா CH2, பேலன்ஸ் இருக்கிற CH2 போட்டுருவோம். பாண்ட் சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணுறதுக்காக டபுள் பாண்ட் போட்டுருவோம். இந்த பாண்ட் சாட்டிஸ்ஃபேஷன் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கு, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்குங்கிற சாட்டிஸ்ஃபேஷனுக்காக டபுள் பாண்ட் போட்டுருவோம். இஃப் இட் இஸ் டபுள் பாண்ட் தென் திஸ் நேம் இஸ் நோன் ஆஸ் ஈத்தீன். ஏன்னா ரெண்டு கார்பனால் எத்தும், டபுள் பாண்டுங்கிறனால ஈன் போடுவோம். ஸோ நம்மளுக்கு ஈத்தீன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரியாக்ஷன் வித் சோடியம் மெட்டல். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஹிண்ட் என்ன அப்படின்னா, சோடியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எத்தனால் கூட போட்டுட்டா எத்தனால் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டமை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சோடியம் அவன் இடத்துக்கு போய் உட்காந்துக்குவான். இங்கே பாருங்கள், இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற ரியாக்ஷன் 2C2H5OH2NA போடும்போது என்ன ஆயிருனா, இந்த H ரிமூவ் ஆகிட்டு NA போய் ரீப்ளேஸ் ஆயிரும். அந்த ஹைட்ரஜன் வந்து மாலிகுலா, அதாவது ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் ஆயிரும். இது என்ன உங்களுக்கு புரியற பட்சத்தில் நான் வந்து இதை பிரித்து எழுதியிருக்கேன். ரெண்டு மாலிகுலை நான் வந்து இண்டிவிஜுவலாக எழுதிட்டு, ரெண்டு சோடியம் நான் இண்டிவிஜுவலாக எழுதியிருக்கேன். இப்போது இந்த NA இவங்கிட்ட போய் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் இந்த NA கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரியே இந்த சோடியம் இந்த ஹைட்ரஜன் கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். இந்த ரெண்டு ஹைட்ரஜன் கிடச்சிச்சு இல்லையா, அதை தான் இங்கே H2O-ஆக கேஸாக ரிமூவ் ஆயிடும், ஹைட்ரஜன் கேஸாக லிபரேட் ஆயிரும். அப்பர் எவரோ டினோட்ஸ் லிபரேஷன். ஸோ லிபரேட் ஆகிட்டு இந்த NA போய் ஜாயின்ட் ஆகி புது மாலிக்யூல் கிடச்சிருக்கு இல்லையா, புது காம்பவுண்ட் கிடச்சிருக்கு இல்லையா, இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, சோடியம் ஈத்தாக்சைடு. இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன்னா பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆனால் அது மட்டும் இல்லை, மூணு கேஸ் இருக்குது. இந்த மூணு கேஸில் எது வந்தாலுமே அது ஆக்சிடேஷன் தான் சொல்லுவாங்க. ஒன்று வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், செகண்ட் வந்து ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், தேர்டு வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லியோகர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா லியோ. ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் ஆக்சிடேஷன், ஸோ லியோகர். அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன், அதான் அந்த லியோகர் கான்செப்ட். ஸோ இந்த மூணு கேஸில் எது வந்தாலுமே அது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் சொல்லுவாங்க. இந்த மூணு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த அப்ளிகேஷன். இங்கே நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோங்கிறனால நம்ம ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு ஆக்சிஜனை வந்து நம்ம எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாலிக்யூல் அந்த காம்பவுண்டுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா,
அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மேக்னேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச் ப்ளஸ் அப்படின்னா அசிடிஃபைடுன்னு அர்த்தம். பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது பாருங்கள், சேம் எத்தனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுறோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணுறோம். இந்த 2O எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு ஆக்சிஜனை வந்து இந்த காம்பவுண்ட்குள்ளே வந்து ஆட் ஆகிக்கும். இப்போது இந்த ரெண்டு ஆக்சிஜன் ஆட் ஆகும்போது என்ன நடக்கும் பாருங்கள், இந்த ரெண்டு ஆக்சிஜன் ஆட் ஆகுது, அப்போது இந்த OH வந்து வெளியே போயிடும். அதே மாதிரியே இதிலேருந்து ஒரு H வெளியே வந்துடும். நான் சொல்லியிருக்கேன் ஹெச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் என்னவா ஃபார்ம் ஆகும், வாட்டர் மாலிகுலாக ஃபார்ம் ஆயிரும். மீதி இருக்கிறது CH3. இங்கே ரெண்டு ஹெச்சில் ஒரு ஹெச் போயிடுச்சுன்னா CH இருக்கும், இங்கே ரெண்டு ஓ வந்துடும். ஸோ CH3 COOH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிகுல் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எத்தனோயிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, இல்லைனா அசிடிக் ஆசிட்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா, எப்போல்லாம் ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஆசிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ தேர்டு ப்ராப்பர்ட்டி வந்து எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். ஸோ எஸ்டர் வந்து அதோட ஃபங்க்ஷனல் குரூப் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றிலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து எஸ்டர் ஃபார்ம் ஆகுது, எத்தல் ஆல்கஹால்லேருந்து எப்படி எஸ்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஒரு எத்தல் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், CH3 CH2OH, அது கூட ஒரு எத்தனாயிக் ஆசிட் இல்லை அசிட்டிக் ஆசிட் எப்படி வேணால் சொல்லுவாங்க, CH3COOH நான் போட்டுக்கிறேன். இப்போது இதிலேருந்து நான் வாட்டரை ரிமூவ் பண்ணணும். வாட்டரை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன் ப்ராசஸ். டீஹைட்ரேஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நிறைய டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். டீஹைட்ரேட்டிங்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் ரிமூவ் ஆகும் எப்படின்னு பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்கேருந்து OH கூட ஜாயின் ஆகி ஹெச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் ஆயானா வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆயிரும், H2O ஃபார்ம் ஆகிட்டு மீதி இருக்கிற CH3CH2O நான் இப்படி எழுதியிருக்கேன், எப்படி வேணால் நீங்கள் எழுதிக்கலாம் சிமெண்ட்ரிக். அடுத்தது CH3CO. ஸோ அதை நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா எத்தில் எத்தனோயேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தில் எத்தனோயேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு எஸ்டர், இப்படி தான் வந்து எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த எஸ்டர் ஃபார்ம் ஆகினாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி எத்தில் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும். அடுத்த ப்ராப்பர்ட்டி டீஹைட்ரஜனேஷன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஹைட்ரஜன் மாலிகுல வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் எப்படின்னு பாருங்கள், சேம் எத்தனால்லேருந்து ஹைட்ரஜன் மாலிகுல ரிமூவ் பண்ண போகிறோம், எத்தனால் எடுத்துக்கிறேன் CH3CH2OH எடுத்தாச்சு. ஸோ டீஹைட்ரஜனேஷன் நடக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா காப்பர் எடுத்துக்கிறேன். அந்த காப்பர் ஒரு மெட்டல், இந்த காப்பர் மெட்டல் இருக்கு இல்லையா அது ஒரு ராடு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ராடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 573 கெல்வினில் ஹீட் பண்ணுறாங்க. இப்போது இந்த எத்தனால் அது மேலே வந்து ஊற்றுறாங்க. ஊற்றும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும் பாருங்கள், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸாக லிபரேட் ஆயிரும். அப்புறம் யார் டினோட்ஸ் லிபரேஷன். ஸோ மீதி இருக்கிறது என்னது, CH3COH, தட் இஸ் CH3CHO. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து அசிட் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்டிஹைட்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப்பும் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கு, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு விஷயம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், எப்போல்லாம் ஆல்கஹால்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறமோ, அதாவது ஹைட்ரஜன் கேஸ் ரிமூவ் ஆகுதோ, அப்போல்லாம் நம்மளுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன அப்படின்னா எந்த ஆல்கஹால்லேருந்து நம்ம வந்து டீஹைட்ரேஷன் பண்ணாலுமே நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஆல்டிஹைட் தான். நீங்கள் ப்ரொபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே கிடைக்கும், இல்லை பியூட்டைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். நம்ம இங்கே வந்து எத்தனாலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும்னா நம்ம இங்கே எத்தனால் போட்டிருக்கோம். அடுத்தது கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன்னாலே எரிக்கிறது. ஸோ எரிக்கிறதுனா நம்மளுக்கு காமனான ஒரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எரித்தோம்னா நம்மளுக்கு பை ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், கண்டிப்பாக ஸ்மோக் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைட் ரிலீஸ் ஆகும். இதுலேருந்து ஒரு ஹிண்டினே வச்சுக்கலாம், கம்பஷன் ரியாக்ஷனில் கண்டிப்பாக ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எத்தனால் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனால் எடுத்துக்கிறோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதாவது கம்பஷன் ரியாக்ஷன் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன பை ப்ராடக்டாக கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பை ப்ராடக்டாக கிடைக்கும், CO2 கிடைக்கும். அது இல்லாமல் வந்துட்டு வாட்டர் கிடைக்கும். ஏன் வாட்டர் கிடைக்குது அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கம்பஷன் ரியாக்ஷனில் கண்டிப்பாக வாட்டர் வந்து பை ப்ராடக்டாக கொடுக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து பை ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு.
ஸோ டாபிக் முடிஞ்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ஃப்ரீ நோட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.